ரமி சினிமா விவர்ஸ் இன்னைக்கு என்ன அப்டேட் அப்படின்றத இன்னைக்கான ஷோக்குள்ள போய் நம்ம பார்க்கலாம். வாங்க ஷோக்குள்ள போலாம். பொன்னியின் செல்வன் படத்தில் இணைகிறார் டிஜே. கல்கியின் பொன்னியின் செல்வன் நாவலை திரைப்படமாக எடுக்கிறார் இயக்குனர் மணிரத்னம். 800 கோடி ரூபாய் செலவில் 2 பாகங்களாக இந்த படத்தை எடுக்கின்றனர். தாய்லாந்தில் உள்ள காடுகளை படப்பிடிப்பு தளமாக மணிரத்னம் தேர்வு செய்துள்ளார். இந்த படத்திற்கு இசைப்பியல் ஏஆர் ரகுமான் இசையமைக்கிறார். இப்படத்தில் நடிப்பதற்கான நடிகர் நடிகையர் தேர்வு சில மாதங்களாக நடந்து வருகிறது. வந்தியத்தேவனாக கார்த்தி, அருள்மொழிவர்மனாக ஜெயம் ரவி, சுந்தர சோழனாக அமிதாப் பச்சன், ஆதித்த கரிகாலனாக விக்ரம், குந்தவை கதாபாத்திரத்தில் கீர்த்தி சுரேஷ், நந்தினியாக ஐஸ்வர்யா ராய் ஆகியோர் நடிக்க உள்ளனர். பார்த்திபன், ரகுமான், மலையாள நடிகர் ஜெயராம் மற்றும் ஐஸ்வர்யா லட்சுமி ஆகியோர் நடிக்க இருக்கிறார்கள். தற்போது தனுஷ் நடிப்பில் வெளியாகி வெற்றி பெற்ற அசுரன் படத்தில் நடித்த பிரபலமான டிஜே பொன்னியின் செல்வன் படத்தில் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார். மெரினா புரட்சி படத்தின் ட்ரெய்லர் வெளியானது. உலக மக்கள் அனைவரும் திரும்பி பார்க்கும் வகையில் மெரினா கடற்கரையில் அறவழியில் பெரும் புரட்சி செய்தனர் நம் தமிழ் இளைஞர்கள். ஜல்லிக்கட்டு தேவை என்பதை புரிய வைத்தனர். இது தமிழ் மக்களின் பண்பாடு கலாச்சாரம் என்று உலக அளவில் புரிய வைத்தனர். இதை படமாக்கியுள்ளனர். மெரினா புரட்சி என்ற தலைப்பில் MS ராஜு எழுதி இயக்கியுள்ளார். ஒளிப்பதிவு வேல்ராஜ், அல் ரூபியான் இசை அமைத்துள்ளார். இந்த படத்தில் பல உண்மை வீடியோ பதிவுகள் காட்டப்பட்டுள்ளன. இந்த படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி வைரலாகி வருகிறது. ஆவணப்படமாகிறது நம்பியாரின் வாழ்க்கை. தமிழ் பட உலகில் மிகவும் புகழ்பெற்ற வில்லன் நடிகர் நம்பியார். வில்லன் வேடம் மட்டுமல்லாது குணச்சித்திர வேடங்களிலும் நடித்துள்ளார். பல முன்னணி நாயகர்களுடன் இணைந்து நடித்து இருக்கிறார். 1000 படங்களுக்கு மேல் நடித்துள்ளார். நம்பியார் தீவிர ஐயப்பன் பக்தர் ஆவார். பல வருடங்கள் தொடர்ந்து சபரிமலைக்கு சென்று குருசாமியாகவும் இருந்தார். 2008 தனது 81வது வயதில் மரணமடைந்தார். நம்பியார் வாழ்க்கை 30 நிமிட ஆவணப்படமாக தயாராகியுள்ளது. இந்த படத்தை கௌதம் மேனன் உதவியாளர் சூர்யா இயக்கியுள்ளார். நம்பியாரின் வாழ்க்கை, அவர் நடித்த திரைப்படங்கள், ஆன்மீக ஈடுபாடு ஆகிய விஷயங்கள் இந்த படத்தில் இடம்பெறுகின்றன. இந்த படத்தை வெளியிடும் நிகழ்ச்சியும் நம்பியாரின் 100வது விழாவும் வருகிற 19ஆம் தேதி சென்னை மியூசிக் அகாடமியில் நடக்கவுள்ளது. மிக விரைவில் அரசியலுக்கு வருகிறேன் என்று பயமுறுத்தும் ஸ்ரீரெட்டி. மீட்டு புகார்களை தொடர்ந்து கூறி பரபரப்பை ஏற்படுத்தியவர் ஸ்ரீரெட்டி. இயக்குனர் ஏஆர் முருகதாஸ், ராகவா லாரன்ஸ், நடிகர் ஸ்ரீகாந்த், விஷால் உள்ளிட்டோர் மீது புகார்களை தெரிவித்தார் ஸ்ரீரெட்டி. ஆனால் ஸ்ரீரெட்டி விளம்பரத்துக்காக இப்படி செய்வதாக கூறி சம்பந்தப்பட்டவர்கள் இப்புகார்களை மறுத்தனர். ஸ்ரீரெட்டி பெயரில் உள்ள ஃபேஸ்புக் பக்கத்தில் நடிகரும் திமுக அளந்தின செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் பற்றிய அவதூறு பதிவு செய்திருந்தார். தற்போது உதயநிதியை நான் நேரில் கூட பார்த்தது கிடையாது. என் பெயரை யாரோ தவறாக உபயோகப்படுத்துகிறார்கள். என் பெயரை தவறாக உபயோகித்து உதயநிதி ஸ்டாலினை பற்றி சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பி வருகிறார்கள். அது என்னுடைய ஃபேஸ்புக் கணக்கே கிடையாது. எனது பெயரில் ஃபேஸ்புக் போலியான கணக்குகள் உள்ளன. இது பற்றி நான் காவல்துறையிடம் புகார் அளித்திருக்கிறேன். என் பெயரை வைத்து வரும் வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என்று கூறியிருக்கிறார். மிக விரைவில் அரசியலுக்கு வருவேன் என்றும் கூறியுள்ளார். பத்திரிகையாளர்களின் கேள்விகளுக்கு கடுப்பான விஜய் சேதுபதி. காலையில் விஜய் சேதுபதி கலைமாமணி விருது பெறுவதற்காக அரசின் தலைமை செயலகத்திற்கு வந்தார். அங்கு அவரை சூழ்ந்து கொண்டு பத்திரிகையாளர்கள் பல கேள்விகளை கேட்டனர். விருது கொடுத்ததற்கு அரசுக்கு நன்றி தெரிவித்து அவரிடம் சங்கத்தமிழன் ஏன் ரிலீஸ் ஆகவில்லை என கேட்டதற்கு, அதை பற்றி உங்ககிட்ட சொல்லி ஒன்றும் ஆக போறதில்லை என கோபத்துடன் பதிலளித்தார். மேலும் IIT மாணவி பாத்திமா இருந்ததை பற்றி கேட்டதற்கும், அதை ஏன் என்கிட்ட கேட்கிறீங்க என்று மீண்டும் சத்தமாக பேசியுள்ளார். சக மனிதர்களை மதிக்க தெரிந்த விஜய் சேதுபதியா எப்படி என பத்திரிகையாளர்கள் மத்தியில் பரபரப்பாக பேசிக்கொண்டனர். கணவனால் கைவிடப்பட்ட கனகாவின் இன்றைய நிலைமை. கரகாட்டக்காரன் படத்தின் மூலம் அறிமுகமானவர் கனகா. இவர் நடிகை தேவிகாவின் மகள். கனகாவின் முதல் படமான கரகாட்டக்காரன் 1989 வெளியானது. 425 நாட்கள் ஓடி சாதனை படைத்தது. இதில் ராமராஜனுடன் கவுண்டமணி, செந்தில் காமெடி வெகு பிரபலம். முன்னணி நாயகர்கள் அனைவருடனும் ஜோடி சேர்ந்து நடித்தார் கனகா. பின்னர் திருமணத்துக்கு பின்னர் சினிமாவில் நடிக்காமல் ஒதுங்கிவிட்டார். திருமணமான சில நாட்களிலேயே கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்தார். தற்போது அனாதையாக கேரளாவில் உள்ள ஒரு விடுதியில் புற்றுநோய் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. வீட்டில் இருக்கும் போதும் தனியாக இருப்பதற்கு பயந்ததாகவும், தன்னுடைய சொத்துக்களை யாரேனும் பறித்து விடுவார்கள் என்ற மனபயத்தில் இருந்ததாகவும் தெரிகிறது. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா ரம்மி சினிமாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க.